நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். இறைவனையும் குருவையும் வணங்கி இந்த இனி ஆலியார் ஜூம் ஐடியில் பேச வாய்ப்பளித்த இறை உள்ளங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இன்றைய எனது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பான இறைவன் கொடுத்த பரிசு அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலான்னு. இறைவன் கொடுத்த பரிசு அப்படிங்கிறத என்னோட இந்த ஒரு நாள் ஆராய்ச்சியா மானிட பிறவியே இந்த இறைவன் கொடுத்த பரிசு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உடல் எவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காயக்கல்பம் எடுத்தப்பவே நம்ம நிறைய புரிஞ்சிருப்போம். உணவு எப்படி தாதுக்களாக மாறுது, எவ்வாறு நம்ம இரத்தமாகிறது, ரசமாகிறது, உயிர் அணுக்களாக மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சிருப்போம். அந்த வகையில சிறப்பு மிக்க இந்த மானிட பிறவிதான் இறைவன் கொடுத்த பரிசாக நான் நினைக்கிறேன். இந்த இறைவன் கொடுத்த பரிசு எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓர் உயிரினர் ஓர் உயிர் ஒரு அறிவு தாவரத்திலிருந்து தொடங்கி ஐந்தறிவு விலங்கினமாக மலர்ந்து அதுலேருந்து ஆறாவது அறிவு மானிட பிறவியாக நாம் பிறந்து வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பட்டினத்தார் சொல்லுவார், எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அப்படின்னு. அத்தனையும் மண் தின்ன பார்க்கலாமோ அப்படின்னு. வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குதல் பகலற்ற இடத்தே மேலே குடியிருப்போமே அப்படின்னு. கங்குல் பகல் அப்படின்னா இரவு பகல், இரவு பகல் அற்ற இடத்துல குடியிருப்போமே அப்படின்னு பட்டினத்தார். இந்த மானிட பிறவி எப்படி இத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் அப்படின்னு விளக்கியிருப்பாங்க. அது மண் தின்ன விட்டுறக்கூடாது, அதற்காக நாம மெனக்கிட வேண்டியிருக்கு. நம்ம இந்த மானிட பிறவி எடுத்ததிலிருந்து மனிதனாக வந்ததிலிருந்து பயிற்சிகளை மேற்கொண்டு அதை நாம அந்த சரீரத்தை சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்படி இருந்தாதான் நம்ம இந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா இப்போது இருக்கிறது ஒவ்வொரு நோய் கிருமிகளும் நம்ம தாக்குற பிரச்சனைகள்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. என்னை எல்லாம் தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. உடல்ல நல்லா திண்ணமா ஆரோக்கியமா வைக்கிறதுக்கான வழிமுறைகளை எத்தனையோ ஞானியர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த உடல் அப்படிங்கிறது பொக்கிஷமான ஒரு விஷயம். இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நம்ம இப்பதான் தெரியும். கொரோனா டைம்ல தான் அந்த நுரையீரலை பற்றி ஒரு அறிவு நமக்கு வருது, என்னெல்லாம் உள்ள நடக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவருக்கு தான் தெரியும் அந்த ஹார்ட்டோட ஒவ்வொரு பிரச்சனை. உடல் உறுப்பு பிரச்சனை வர்றப்பவும் அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு உறுப்பை பற்றிய ஒரு பயம். அதைய நம்ம நல்லா நன்கு உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த உடலை சரீரத்தை இந்த பிறவிய மேம்படுத்துறதுக்கான வழிய, இந்த பிறவிய சிறப்பாக வாழ்வதற்கான வழிய நம்ம பார்க்கலாம். ஆனா எல்லா மகான்களும் இதை பற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்தந்த காலங்கள்ல குறிப்பிட்ட காலங்கள்ல வந்த மகான்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமா எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. எல்லாம் கொடுத்ததை அந்தந்த காலத்து மக்களும் யாருக்கு அதுல ஞானம் தேவைப்பட்டது, அதை பற்றிய அறிதல் ஒரு புரிதல் தேவைப்பட்டதோ அவங்களுக்கு மட்டும் அது கிடைச்சது. அப்போ அது தேடுதல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும் முக்கியமா. இல்லைன்னா நம்ம இந்த உடலை நம்ம தொலைச்சிருவோம் அப்படிங்கிறத முக்கியத்துவம். அப்போ நாம எப்படி இதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிற மானிட பிறவி எத்தனையோ வருடங்கள் கழித்து, எத்தனையோ கோடி ஆண்டுகள் கழித்து நமக்கு கொடுக்கப்பட்டது. மானிட பிறவிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு அதற்கு அப்புறம் தான் நாம் இங்கே வந்து சேர்ந்திருக்கோம். எல்லா வளங்களும் நிறைந்த
இடத்துலதான் மானிடப்பிறவியே அவதரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமும் இந்த மானிடப்பிறவியை நம்ம வீணாக கெடுக்கிற கூடாது அப்படிங்கிறதான் எல்லா ஞானியரும் உணர்ந்து ஓதியிருக்கிறாங்க. நம்மளோட மகான் வேதாத்திரி மகான் அவர்கள்லாம் உணர்ந்து விஷயங்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உடற்பயிற்சி தொடங்கி காயக்கல்பம், தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் இதெல்லாம் செய்து கொண்டு நாம ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகள் இந்த பிறவி எடுத்து உணர்த்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பை பிராட்டியார் பாடல்லாம் நம்ம கேட்டுருக்கோம், அரிது அரிது அப்படின்னு, அரியது கேட்கும் வரி வடிக்கு வேலோ அப்படின்னு அவ்வையார் வந்து வேலவன்ட்ட தந்த பெருமான்ட்ட கூறிட்டு இருப்பாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படின்னு. இந்த ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படின்னா அதை பத்துக்கணும் அப்படின்னு இல்லை, அதாவது அதை விரும்புதல்னு அர்த்தம். ஞானத்தையும் கல்வியும் விரும்பு அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி யாரு விரும்பி அறிந்து கொள்ற முயற்சி அரிதான விஷயமாக அதற்குள்ளான ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஞானமும் கல்வியும் நயத்த காலையும், காலையும் அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே பிறந்த கொஞ்ச காலங்கள் அறிவு பெற்ற காலத்திலிருந்தே நாம வந்து ஞானமும் கல்வியும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. ஞானமும் கல்வியும் நயத்த காலையும், தானமும் தவமும் தான் செயல் அறிவு அப்படிங்கிறாங்க. தானம் அது கூட ஞானமும் கல்வியும் சிறப்பாக பெற்றுவிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பா தானம் அப்படிங்கிறது எளிய முறையில செய்யறதுக்கு மனம் விரும்பும். ஏதோ ஒரு வழியில எந்த வழியிலும் தானம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த தானம் செயல் அப்படிங்கிற விஷயமும் நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா தவம் எளிதாக வரும். ஏதாவது ஒரு வழியில தானம் செய்தவர்க்கே தவம் கூடும் தவம் கூடணும் அப்படின்னாவே ஈகை இருக்கணும் அப்படின்னு மகரிஷி அவங்க நம்மளோட பயிற்சிகள்ல அதாவது 100% அதாவது ஈகை செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தானம் ஏதோ ஒரு வழியில் நம்மளால முடிஞ்சது அதாவது உடல் அளவுலையோ மனதளவுலையோ அறிவினாலேயோ ஒருத்தருக்கு தானத்தை கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு. அப்போ தானம் கொடுக்க கொடுக்க தவம் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு. வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னா புரியாதீத நிலையை அடைய முடியும் அப்படின்னு, இறைவனோடு ஐக்கியமாக முடியும் அப்படின்னு. இப்போ அவ்வை பிராட்டியர் இதை சொல்றாங்க, மானிடரா பிறத்திலே அரிது. ஓ, மானிடர் அப்படிங்கிறதே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதான் இறைநிலை நமக்கு எல்லா உயிர்களையும் தாண்டி ஐந்தறிவு விலங்கினெல்லாம் தாண்டி மனித பிறப்பு அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. மனித பிறப்பை நம்ம எப்படியெல்லாம் வீண் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறதான் இப்போ முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. நமக்கு குறைஞ்சது 120 வருட காலம் ஆயுட்காலம் அப்படிங்கிறாங்க. அந்த 120 வருட காலம் மாதிரினா கிடையாது, நிறைய நம்மளோட உணவு பழக்கத்தினாலையும் நம்மளோட செயல்முறைகள்னாலையும் பழக்க வழக்கம் நிறைய நம்ம உடலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்பப்போ உள்ள ஞானியரும் உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றுவதற்காக அறநெறிகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க கூடவே. அப்பப்போ வந்து அந்த ஆதிகாலம் தொட்டே பார்த்தீங்கன்னா ஆனா நாம அதை பின்பற்றுக்கோமா அப்படின்னா கிடையாது. எல்லா சித்தர் பெருமானாரும் இதையே விளக்கி கூறியிருக்கிறாங்க. இருபதாம் நூற்றாண்டோட இணையற்ற ஈடு இணையற்ற தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவங்க
பயிற்சி முறைகளா எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. தெளிந்த அறிவு பெற்ற மகானவர் தெளிந்த அறிவையும் அப்படியே நமக்கு உணர்ந்து ஓதி இருக்கிறாங்க. பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எளிய முறையில இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் எப்படியெல்லாம் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஞானியரும் பாடல்கள் பயிற்சி முறைகளையும் கூறிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு புரியாம அறியாம நம்ம ஏதோ பண்ணி நிறைய பேரு சவநிலையை அடைந்தார்கள். தற்காலத்துக்கு ஏற்ற தவமுறை அப்படிங்கிற பாடல தவவேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வழியுண்டு இதை காணாமல் சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தியடையா முன்னம் கனல் முகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர். சற்று விப்போ அந்த பயம் இங்கு இல்லை. அவையுகத்திற்கேற்றபடி வாழ்க்கையோடே நான் என்ற நிலை எறியும் மார்க்கம் இது அப்படின்னு ரொம்ப எளிமையா அறிவியல் பூர்வமாக எளிமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த தவமுறைகள்மாகவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். மிக 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 ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். நாம் அதை கடைபிடிக்கிற தவறுகள் சரியான முறையை இன்னும் புரிந்து கொண்டு செய்வதில்தான் குழப்பமோ இல்லை பழக்க வழியில செல்வதனாலதும் பிரச்சனைகள் ஏற்படுதோ வந்து மற்றபடி நம்மளோட பயிற்சிகள் முழுமையாக நம்மளை ஆரோக்கியமாக வைத்து ஆனாவையும் வராம வந்தாலும் அதை வெளியே எளிமையாக போக்கிக் கொள்ற அளவுக்கான அறிவை நமக்கு நிறைநிலை கொடுத்திருக்க இந்த மகான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சிறப்பு மிக்க இந்த பயிற்சிகளும் நமக்கு மகான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இறைவன் கொடுத்த பரிசான இந்த மானிட இறைவதற்காகவே வரமாக வந்தவர் தான் நம்மளோட மகான் வேதாத்ரி மகரிஷி அவங்க அப்படின்னு சொல்லலாம். மனித பிறவி அப்படிங்கிற இந்த பிறவிய அன்பும் கருணையுமாக வாழ்வதற்கு அலட்சியம் இல்லாம இத அனுபவிப்பதற்கு இந்த குருபரான் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லலாம். இறை தூதன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம குருவர் நம் குரு வேதாத்ரி மகரிஷி நோயற்ற வாழ்வை முதல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் அப்படின்னு அதுபோக அந்த நோயற்ற வாழ்வை எப்படி ஏற்படுத்தி கொள்றது நோய் வராமல் எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிறது நோய் இல்லாமல்லாம் எந்த காலகட்டங்கள்லயும் இல்லை. ஆதி காலங்கள் தொட்டு இப்ப வர நோய்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. உணவு முறை மாற்றத்தினாலையும் முடியாது தெரியாததை நாம சாப்பிடுவது மூலமாக ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அப்புறம் இருந்து சித்த மருத்துவம் எப்படி தோன்றுச்சு அப்பவும் நோய்கள் இருந்து நோய்கள் இல்லாமல்லாம் இல்ல 4448 நோய்கள் இருப்பதா இப்ப வர சொல்றாங்க. அப்ப இருந்து இந்த நோய்கள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கு. இப்ப கொரோனா அப்படிங்கிறது புது வகையான நோய் எல்லாம் கிடையாது. இப்படி ஒரு சில நோய்கள்ல வீரியமிக்கதாக வர்றப்ப நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத நிலை அதையும் தாங்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தவங்கதான் நம்ம மகான்கள். அதற்கு தான் நமக்கு பயிற்சிகள் அதாவது ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி கொள்வதற்கான பயிற்சி எப்படியாவது இந்த பிறவிய தற்காத்து கொண்டு இந்த பிறவியின் நோக்கத்தை அடைந்து மேன்மையுறணும்னு மகான்கள் விரும்பினாங்க. தான் மேன்மையுற்றா மட்டும் போதாது தன்னை சார்ந்தவர்களும் நம்மளை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறதாக எடுத்து சொல்லப்பட்டதான் நமக்கு நிறைய பயிற்சி முறைகள் எளிய முறையான பயிற்சி முறைகள் அதுல எந்த பின் விளைவுகளும் இல்லாத பயிற்சி முறைகளை நம்ம எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். 21ஆம் நூற்றாண்டோட இணையற்ற இடையினையற்ற இந்த மகரிஷி அவங்க உணர்ந்து ஓதிய விஷயங்கள் தான் இதெல்லாம். அதில் முக்கியமா நிறைய இடங்கள்ல வாழ்த்துகள் மூலமாக சக்சஸ் பண்ண முடியும் சுவாமிஜி இதெல்லாம் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முடியும் அப்படிங்கிறத எடுத்து போடுறாங்க. அதாவது தேவார பாடல் ஒண்ணு சொல்லு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அதாவது எப்போதும் அப்படிங்கிறத
எண்ணில் நல்ல கதிக்கு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. எண்ணில் நல்ல கதிக்குன்னா எண்ணத்தோட சிறப்பு பற்றி. யாதுமோர் குறைவிலை எண்ணத்தை பொறுத்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்லதொருங் கழுமலர் வள நகர் சிறந்த வளங்கள் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. விரை சக்திய பெண்பாளாக கருதி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. பெருந்தகைங்கிறது அன்பு அருள் பொருள். இதைய எண்ணத்தின் சிறப்பை அதுல கொடுத்திருப்பாங்க தேவார பாடல். இதையெல்லாம் என்ன ஒரு மனிதன் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சி நிறைய இடத்துல அதில் ஆராய்ச்சி பண்ணி அந்த எண்ணத்தோட ஆராய்தல் அப்படிங்கிற பயிற்சி முறைகளை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வாழ்க வளமுடன். ஒரு முறை பார்க்கிறப்போ நம்மளோட வாழ்க வளமுடன். ஆமா, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்குதுங்கம்மா. இனி கொஞ்சம் சவுண்டா இருந்துச்சுன்னா ஓகேங்கம்மா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா? கேக்குதுங்க. இந்த தேவார பாடல சொல்ற மாதிரி எண்ணில் நல்ல கதிக்கு. எண்ணில் அப்படிங்கிறது எண்ணத்தை எண்ண மாறாய் இருக்கும். நிறைய திருமண பத்திரிகைகள் எல்லாம் போட்டிருக்கோம். வாழ்த்து பாடல்களாக போட்டிருக்கோம். இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போ எண்ணத்தின் மூலமாக வாழ்க்கையில சிறப்பாக நம்ம இந்த மானிட பிறவியை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம மகான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம தோன்றியதிலிருந்து இப்ப வர நம்மளோட எண்ணத்தின் சிறப்பு சிறப்பினாலேயே நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்திருப்போம். நம்மளோட நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பொருட்களையும் வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அது எல்லாமே எண்ணமே. எண்ணத்தின் விளைவே அனைத்தும் நம்மை சுற்றி வசதிகள் அனைத்தும் எண்ணத்தின் விளைவே அப்படிங்கிறத அழகா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எண்ணத்தை நம்ம சிறப்பாக வச்சுக்க அந்த விளைவு அமையுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ எண்ணத்தை சிறப்பாக வச்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிறவி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை மகான் நமக்கு அழகாக எடுத்து கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையின் இன்ப துன்ப காரணம் எல்லாம் எண்ணத்தின் அடிப்படை அப்படிங்கிற பொருள். அப்போ இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்த வாழ்க்கை தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்பமாகவே அனுபவிக்கணும்னாலும் எண்ணத்தின் விளைவு தான் அப்படிங்கிறத நமக்கு அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வகையில சிறப்பு வாய்ந்த எண்ணத்தின் சிறப்பு அப்படிங்கறத வச்சு நமக்கு வாழ்க்கையில சிறப்புவதற்கான எல்லா விதங்களையும் நமக்கு அளித்திருக்கிறார் நம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நம் குரு பிரான் அவர்கள். அந்த வகையில நம்ம வாழ்க்கையை சிறப்பதற்கான வழிகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மானிடராய் நாம் அவதரிக்கும் முன் செய்த செயல்கள் எல்லாமும் நம்மளோட வினைப்பதிவுகள்ல பதிவாகியிருக்கும். மானிடராய் அவதரித்த பின்னும் நமக்கு நாம் செய்த செயல்கள் எல்லாம் நமக்கு பதிவாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சஞ்சிதமாக பிராராப்தமாக ஆகிய ஆகாமிய கர்மமாக நமக்கு வேற வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அது மானிட பிறவியில ஒரு சுமையாக நாம் அதை எடுத்துக்கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சுமையை போக்கி கொள்ளவும் வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்கோம். மானிடன் இறைவி எடுத்தா மட்டும் போதாது, கூடவே இறை வரமாக குருபிரான நமக்கு கூடவே அனுப்பி இந்த வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை எளிய முறைகளை நமக்கு எடுத்து ஓதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனை நம்மளோட திருமந்திரத்துல கொடுத்துருப்பாங்க. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானியர் முன்னே வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னே வினையை பிடித்து செய்வர், சென்னியில் வைத்த சிவனருளால் அன்றே அப்படின்னு. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த இரண்டு வினைகளையும் போக்கிக் கொள்ள
சிவன் அருள் அப்படிங்கிற துரிய தவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு திருமந்திரம் சொல்லு. அதுவே அதேதான் மகான் போரியிருப்பாங்க. துரிய தவம் அதாவது உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் அதிசயம் வளமாம் சுற்றுவாம் அவ்விடத்தை நிலைத்திருக்க பழகிவிட்டால் நம்மளோட இச்சையெல்லாம் கண்டுகொள்வோம். எது வேண்டும் வேண்டாம்னு நம்ம பிரிச்சு பார்க்க தெரிஞ்சு மனதை சரியாக வைத்துக் கொள்வோம், வாழ்க்கையை சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த துரிய தவத்தை செய்வதனால நமக்கு என்னங்க வாழ்க்கையில இந்த பிறவி எடுத்ததுல நாம கொண்டு வந்த வினையை போக்கிக் கொள்றதுக்கான வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதையேதான் இருவினையும் போக துரிய தவத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திருமந்திரத்துல இன்னொரு பாடல், இழைக்கும் வினைகடல் தீருவுரு தோணி இழைப்பினை நீக்க இருவர் இழைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் மரம் மே துணையாம். என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இரண்டு வினைகளையும் போக்குவதற்கு இரண்டு தோணி, தீர்வுரு தோணி அப்படின்னு போடுறாங்க. அது என்னன்னா தவமும் அறமும். அப்போ இதையேதான் மானிட பிறப்பு மேன்மை பெற தவமும் அறமும் தேவை அப்படின்னு சுவாமிஜி வினைப்பதிவுகள் நீக்க உதவும் தவமும் மரமும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனை இந்த பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. அப்போ தவமும் மரமும் வேணும்னு மட்டும் சொல்லல, அதை பயிற்சியாக வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்பிறப்பின் மூலம் உணர்ந்து மானிடரின் நுண்ணிய இயக்கத்தை உணர்ந்து உடல்ல ரத்தம் வெப்பம் காற்று ஆகிய ஓட்டங்களை முறைப்படுத்தி சீரமைச்சு கொடுக்கறதுக்கு உடற்பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. நுண்ணிய இயக்கங்கள் அனைத்தையும் ஆராய்ஞ்சு நமக்கு இப்போ அந்த வகையில மானிட பிறப்பு ஆழ்ந்து உள்ளார ஆழ்ந்து ஆழ்ந்து கவனிச்சோம்னா அதையேதான் உடலே கோயில் அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கோம். இப்போ இறைவன் கொடுத்த பரிசு என்னன்னா நம்மிடம் நம்ம கிட்ட இருக்கிற உடலே கோயில், உள்ள திரும்பி பாரு கடவுள் கடவுள் உள்ள திரும்பி உன்னல் கவனி அன்னை அறிந்துகொள் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க. அதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உடல்ல உடல் நலம் பேணுவதற்கான ஒரு வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் ஒருத்தர் தன்னோட உடலோ தன் உடலுக்குள்ளார நடக்கிற விஷயங்களையோ புரிஞ்சு கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இறையுணர்வு நிச்சயம். ஆன்மீக உணர்வு பெறதுக்கு எளிய வழியே அதுதான். எளிய வழி அப்படிங்கிறதே வந்து நமக்கு அதற்காகத்தான் ஒரு காலத்துல எனக்கு நம்மளோட டிப்ளமோ கிளாஸ் அட்டன் பண்றப்போ உடல் நலம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை முழுசா படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாதி டாக்டர் ஆகிடலாம் போல இருக்கு. அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு அப்போலாம் அந்த அளவு தான் அறிவு இருந்தது. அது அந்த அளவு தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. மேலே போக போக தான் தெரிஞ்சது உடல் அமைப்பை பற்றிய ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே ஆன்மீக உயர்வு பெற முடியும். அதற்கு அடிப்படையே உடல் நலம் தான், உடல் தான். தன்னை பற்றி ஒரு புரிதல் தான் கண்டிப்பாக ஆன்மீக மேம்பாடு இறையுணர்வு பெறுவதற்கான முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சுவாமிஜி சொல்றாங்க, தன்னை அறிந்தால் கடவுளை அறியலாம். இப்போ கடவுளை அறிவதற்கான வழிமுறைகளை வாய் வார்த்தையா சுவாமிஜி சொல்லிட்டு போகல, நமக்கு அதற்கான வழிமுறைகள் எடுத்து கொடுத்தாங்க. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு. உள்ளுணர்ந்து தன்னை எறிய தன்னிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தாள். எங்க நமக்கு போகணும் அப்படின்னா குருவை அடையணும் முக்கியமா. தன்னை அறிய தெரியணும், தன்னிலையில நிலைச்சு நிற்கணும், தனிக்கருணை வடிவான குருவடைந்தாள்
அன்னை வயிற்றடைந்துருவாய் உடலாய் வந்த ஆதிக்கருவை குருபத்திடையுணர்த்த பின்னே நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். இதெல்லாம் யாரு நமக்கு கொடுப்பாங்க? ரொம்ப எளிமையாக கிடைச்சிருச்சு. மானிட பிறவியும் சரி, நம்மளோட மகானோட தரிசனமும் சரி, எளிமையாக கிடைச்சிருச்சு. எளிமையாக கிடைத்த எல்லாம் நாம் அப்படிதான் வேண்டா வெறுப்பாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லணும். இப்படிய மேலும் மேலும் நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்து போக போக தான் நாம எவ்வளோ பெரிய குருவை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்குள்ளார வரும். அதெல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து போக போக தான் நமக்குள்ளார வரும். அதான் சுவாமிஜி சொன்னோம் இல்லையா, தன்னை அறியணும் அப்படின்னு. தன்னை அறியணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகளை நிறைய வழியில பயிற்சி முறைகளை தனித்தனியா தனித்தனியா கொடுத்தாங்க. என்ன மாறாயுதல் தொடங்கி என்ன மாறாயுதலே தன்னை அறிய முடியும். அதுல தொடங்கி சின்ன சின்ன நம்ம வாழ்க்கை சிக்கல்களை போக்கு கொள்றதுக்கான ஆசை சினம் கவலை அதெல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு நான் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அறியணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் யார் அப்படிங்கறத அறிய முற்போடு இருக்கும் முன்னால நமக்குள்ளார இருக்கிற இந்த வினைப்பதிவுகளை எப்படி போக்கிக் கொள்வது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்றாங்க. அதுதான் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பிறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்பு அப்படின்னு. அப்ப இத மகான் உணர்ந்திருக்கிறாங்க. நினைவாய் உடல் எடுத்த பிறகு நம்ம இறை நிலையை நாம் எதற்காக வந்தோங்கிறத மறந்துருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கு இப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அதனால நீ எந்த மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்ச அப்படின்னா நீ உன்னை மறவாம இருக்கலாம், இந்த வினையை மறவாம இருக்கலாம், இந்த வினையை எப்படி போக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மாநில பிறவி எடுத்த நோக்கம் நம்ம மறந்த காரணம்தான் மகான்கள் வழி நடத்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதன் அப்படின்னு சொல்லலாம். தான் அவங்க தான் அந்த வரமே அப்படின்னு. அந்த வகையில நம்ம வந்து வினைப்பதிவை போக்கிக் கொண்டு இந்த மானிட பிறவி சிறப்பாக வாழ்வதற்கான வழிமுறைகள் நமக்கு மகான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதம் என்ற இறையின் பரிசை காப்பாற்ற வரமாய் வந்ததுதான் இந்த வேதாத்திரி. வேதாத்திரியமே இந்த 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற வரம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் எளிய முறையில வெறும் 14 நாள் 13 நாட்கள்லயே இறை உணர்வு பெறுவதற்கான வழிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. 3வது நாளே வந்து ஆக்னாவை தொட்டு உணர்த்தி இறை உணர்வு பெறுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் எக்காலத்துக்கு தகுந்த மாதிரி மனித பிறவின் மேன்மை நோக்கம் உணர வேதாத்திரியம் ரொம்ப ரொம்ப நமக்கு இந்த காலகட்டத்தில் அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த இறைவன் கொடுத்த பரிசான உடலை இந்த மனிதனை பேண பல்வேறு மகான்களும் சிங்கர்களும் உடலே கோயில் அப்படிங்கறதெல்லாம் வலியுறுத்தி சொன்னாலும் அதற்கு நம் மகான் தான் அதற்கு பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த இறைவன் கொடுத்த பரிசை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதில் அது கூட எளிமையான உணவு முறைகளை நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. உணவு திட்டம் அப்படின்னு நமக்கு சுவாமிஜி கொடுத்துருப்பாங்க. எளிமையான உணவு முறை எப்படி எளிமையான உணவு முறை உண்றது அப்படின்னு சொல்லி வாரத்தில் எத்தனை நாள் நம்ம வந்து அதாவது பட்டினி இருக்கிறது விரதம் இருப்பது அப்படிங்கிறதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்த சிறப்பு விளக்கங்கள்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பாடல்களோட விளக்கங்களை கொடுத்துருப்பாங்க. வாரம் ஒரு முறையாவது இரவு உணவை தவிர்த்துக்கொண்டு பழங்கள் வெறும் பாலோடு பறிப்போடு இருக்கணும் அப்படின்னு எல்லா வழிமுறைகளும் ஒன்றே ஒன்றுதான் நோக்கத்தை வலியுறுத்துது அப்படின்னா என்னன்னா இந்த இறை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான வழிமுறைகள் தான். சுத்தி வளர்ச்சி எல்லாமே பார்த்து நம்ம சாமியார் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்திலே இந்த மகானம் நமக்கு கொடுக்கப்படும்.
முழுமையாக இந்த வாழ்க்கையை ஆறாவது அறிவு அறிவுல நிலைச்சி வாழ்க்கையில சிறப்புறணுங்கிறதாகவே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த சித்தர்கள் போல நீண்ட ஆயுளையும் ஜீவகாந்த பெருக்கமும் ஏற்படணும் அப்படிங்கிறதாகவே நிறைய பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க. கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி அப்படின்லாம். இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலமாக ஜீவகாந்த பெருக்கம் உணர்வது மட்டும் இல்லாம இருவினைகளை நீக்கி இறை உணர்வு தரவும் இதனால முடியும். இந்த நோக்கில் பல எளிய முறைகளை நமக்கு சுவாமிஜி 50 ஆண்டு ஆராய்ச்சியில வந்து நமக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டும் அதை அனுபவிச்சு அப்படியே ஒரு குடில் போட்டு அமர்ந்து அதை மட்டும் அவர் ஓதி மட்டும் போயிருக்கு. எல்லாரையும் செய்ய வைக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல பயின்று நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக வாழணும். இதை வந்து எல்லாரும் வாழ்க்கையில கத்துக்கிட்டு நானும் நாலு பேருக்கு நாமளும் குருவாக இருந்து ஓதணும் அப்படிங்கிற வழிமுறையை கொண்டு வந்தவங்க அப்படின்னு. அந்த வகையில சிறப்பான மானிட பிறவியை நம்ம எடுத்துருக்கோம். இந்த பிறவியை அறிந்து இந்த பிறவியோட நோக்கத்தை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அப்படின்னு சுவாமிஜி கேட்கிறாங்க. அப்போ இருக்கிறப்பவே நம்ம வாழ்க்கையில சிறப்பாக வாழணும் அப்படின்னா அதவேதான் சிவவாக்கியர் ஒரு பாடல்ல கொடுத்துருப்பாங்க. ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமுடைந்த போது இல்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லையானதே அப்படின்னு அந்த பாடல கொடுத்துருப்பாங்க. ஓடம் அப்படிங்கறது இந்த உடல், இந்த காயம் அப்படிங்கிறத சொல்லலாம். இருக்கிறப்பவே நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளணும். அதெல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டே போயிட்டு இருக்கிறோம். என்னன்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிற வயசு இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி அதுக்கெல்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது அப்படின்னு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லா நோய்களும் உள்ள வந்த பிறகு அதை வெளியே போக்குறதுங்கிறது ரொம்ப கடினம். அதற்கு முன்னாலேயே இதெல்லாம் பழுதுபடுறதுக்கு முன்னாலேயே இந்த ஓடம் இருக்கிறப்பே உறுதி பண்ணி கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுவேதான் சிவபாகியர் வந்து காயக்கல்ப பாடலையும் கொடுத்திருக்கார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரே, விருத்தரும் பாலராக மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாத பாதம் அம்மை பாதம் உண்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது விருத்தரும் பாலராவர், விருத்தர்னா ரொம்ப வயதானவர்களும் இளமை தோற்றத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு, மேனியும் சிவந்திடும்னா அப்படியே கலராயிரும் அப்படின்னு, அதாவது ஒரு குளோவிங் ஃபேஸ்க்கு ஒரு குளோவிங் ஆகும், இளமை தோற்றத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு, அதாவது நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். நிறைய அந்த காயக்கல்ப பயிற்சி செய்வதன் மூலமாக நம்மளோட உடல்ல இருக்கிற ஜீவகாந்த பெருக்கம், இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் அப்படின்னு அழகா இருக்கும். இதெல்லாம் எதற்காக கூறுனாங்க? இதையெல்லாம் எடுத்து நமக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் பக்தி பாடல்களாக நினைச்சு நான் பாடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு எடுத்து நம்ம புத்தகத்துல எதற்காக விளக்கத்தோடு எடுத்து போட்டாங்க அப்படின்னா, நீ இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு உன்னோட இந்த உடலை பத்திரமாக, இந்த பொக்கிஷத்தை பத்திரமாக வைத்து கொள்ளு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து கொண்டு சிறப்பாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது இந்த உடல் தான் ரொம்ப பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கருவிருந்து வாசலால் கலங்கு என்ற ஊமைகாள், குருவிருந்து சொன்ன வார்த்தை பொறுத்து நோக்க வல்லிரேல். கருவிருந்து வாசலால் கலங்குகின்ற ஊமைகாள், அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வர்றப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், சிக்கல்களை சிக்கிட்டு. அப்போ குருவிருந்து சொன்ன வார்த்தை பொறுத்து நோக்க வல்லிரேல். ஒரு விலங்கு மேனியாகி உம்பராகி நின்று நீர், திருவிலங்கு மேனியாகி சென்று கூடலாகுமே. திருவிலங்கு மேனியாகினு இறைவனோட
இறைவனாகவே சென்று கூடலாகுமே அப்படின்னு குருவின் வார்த்தை கேட்டு குரு அடி சேர இறை அடி சேர குருவின் வார்த்தை கேட்டு இறை அடி சேர அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. எல்லாம் எதற்காக அப்படின்னா இதன் இந்த பயிற்சியின் மூலமாக நம்மளோட உடல் ஆரோக்கியம் பெறும், வாழ்க்கையில இதையெல்லாம் நாம செய்ய செய்ய இறையருள் பெற பெற நம்ம ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கறதான் முக்கியம். இறையருள் வேணும், இறைவனை சேரணும் அப்படின்னாவே அடிப்படை விஷயமே உடல் நலம்தான். உடல் நலம் இல்லாத கண்டிப்பாக இறைவனுக்கு சேர வழி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உண்மை. அதற்கு தான் முதல் பாடமாக நமக்கு உடல் நலம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதற்கு எல்லார அனைத்து விஷயங்களையும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் எப்படி நுண்ணிய நிலையில் செயல்படுகிறது அப்படிங்கிறதையும், இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கறது எப்படி நம்ம சீராக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த வாத பித்த கபத்தை எப்படி உடல் அசைவின் மூலமாக சமநிலை சீர்படுத்துவது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக உடல் நலம் சீராகும், உடல் நலம் சீராக இருந்தா மனநலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு, இது கூடவே உயிர் வளத்தை பெறுவதற்கான பயிற்சி முறைப்பாங்க. அது கூடயே நமக்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படிங்கிற நிலையும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் வந்து எல்லா பயிற்சிகள்லையுமே ஜீவகாந்தம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜீவகாந்த பெருக்கம் தனியாக எதற்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதற்கப்புறம் தான் தெரிஞ்சது, நாம் இறையுணர்வு பெறுவதற்கும் இந்த சமுதாயம் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தா மட்டும்தான் மற்றவர்களுக்கு நம்ம வீச்சை கொடுக்கறதும் முடியும், நாம சுகமாக ஆரோக்கியமாக வாழவும் முடியும், இந்த வாழும் காலம் நீண்ட காலமாக வாழவும் முடியும் அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு 120 வருட காலம் ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அது 120 வருட காலம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. மகான்கள் சித்தர் பெருமானார் வாழ்ந்த மாதிரி இப்ப திருமூலர் எல்லாம் 3000 வருடங்கள் வாழ்ந்ததா புராணம் சொல்லுது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஆண்டுகள் எழுதுனதா சொல்றாங்க. அப்ப அதற்கு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி முறைகள், பிராணாயாம பயிற்சி முறைகள், இந்த வாயுவை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பயிற்சி முறைகள்னால அவங்க 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதற்கும் மேலையும் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இப்போ ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்லுது. 1500 ஆண்டுகள் மனிதனாக வாழ முடியும் அப்படின்னு இப்போ ஒரு ரிசர்ச் சொல்லுது. அப்போ உடலை பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா 1500 ஆண்டுகாலம் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இறைவன் கொடுத்த பரிசை நாம பொக்கிஷமாக வைத்து பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அதற்கு எல்லா மகான்களும் வலியுறுத்தி ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாலும் நம் மகான் பயிற்சி முறையாக கொடுக்கப்பட்ட மனவளக்கலை என்ற பொக்கிஷ அந்த வரத்தை, வேதாத்திரியம் அப்படிங்கிற வரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசோடு கூடிய அந்த வரத்தையும் பெற்றுக்கொண்டு அதோட நம்ம சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறதான் ரொம்ப 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 முக்கியம். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னா, இறைவன் கொடுத்த பரிசான இந்த உடலை ஒவ்வொரு உறுப்பையும் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காகவே நாம இப்பிறவி எடுத்திருக்கிறோம். பேணி காத்தா மட்டுமே நம்மளால வந்து இறையுணர்வு பெற முடியும், திரும்பவும் இறை நிலையையே நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில இந்த சிறப்பான ஒரு மாலை நேரத்தை இறைவன் கொடுத்த பரிசு அப்படிங்கிற தலைப்புல எனக்கு வாய்ப்பளித்த இறை உள்ளங்களுக்கும், இதை கேட்டு அமர்ந்த அனைத்து இறை உள்ளங்களுக்கும் மகானோடு இணைந்து என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்து மகிழ்கிறேன்.
இந்த இறைவன் கொடுத்த பரிசு இன்றிலிருந்து எல்லோரும் பக்குவமாக பேணி காக்க வேண்டும் என்று வாழ்த்தி அருள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க எத்தனை நாள் எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் என்ற பாடலுடன் சிறப்பாக துவங்கினீர்கள். எல்லா வளங்களும் நிறைவான பிறகுதான் இந்த மானிட பிறவியே வந்துள்ளது. தானம், தவம் மற்றும் அறத்தின் அவசியத்தை விளக்கினீர்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் என்று இப்பிறவியின் முக்கியத்துவத்தை பற்றி கண்கள் ஞானியர்கள் குறிப்பிட்டதை சிறப்பாக விளக்கினீர்கள். இந்த மனித பிறவியை முழுமையாக அனுபவித்து பிறவியின் நோக்கத்தை அடைய மகரிஷி அவர்களின் மனவளக்கலை பயிற்சிகளையும் அதனால் ஏற்படும் நோய் எதிர்ப்பாற்றலையும் மற்றும் பல நன்மைகளையும் சிறப்பாக உணர்த்தினீர்கள். இத்தகைய நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தியிருக்கின்றார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் மகாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அடுத்ததாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து அன்பர்கள் தங்கள் கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறலாம். அறிவிப்புகள்: வழக்கம் போல் நாளை காலை 5:15 இறைவணக்கம் குருவணக்கம், 5:30 6 உடற்பயிற்சி, 7 சாந்தி தவம், காலை 10:30 துரிய தவம் இயற்றி மகரிஷி அவர்களின் கவிதையை தொடர்ந்து 11 பேராசிரியர் டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் சார்ஜாவிலிருந்து பஞ்சேந்திரியங்களின் ஆரோக்கியம் என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை உரை அளிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 11:45 கேள்வி பதில் நிகழ்ச்சி, மாலை 6 சிந்தனை உரை, மகாத்மாவும் மகரிஷியும் என்ற தலைப்பிலே முத்துசாமி ஐயா அவர்கள் கரும்பாளையம் அறிவித்திருக்கோயிலிருந்து சிந்தனை உரை வழங்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி, அன்பர்கள் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரெட்மி கொடுத்துக்கோ. அம்மா வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா தங்களுடைய சிந்தனை வர மிக சிறப்பாக இருந்ததுமா. எனக்கு ஒரு கேள்விங்கம்மா, திருமூலர் 1000 வாழ்ந்தார்கள் அப்படி இருக்கு. நான் கூட சில புத்தகத்தில் சித்தர்கள் 300-400 வாழ்ந்தார்கள் அப்படின்னு படிச்சிருக்கிறோம்மா. ஆனா அந்த மனிதன் வந்து ஒரு 60-70 தாண்டுவதற்குள்ளேயே வந்து வயோதிகம் நோய் நொடி எல்லாம் வருதுங்களம்மா. அதுக்கு நமது வேதாத்ரி மகர்ஷியுடைய உடற்பயிற்சி இதுல வந்து இன்னும் சிறப்பா நம்ம வந்து எளிமையா கத்துக்கிற பயிற்சி உடல் நலத்துக்கு எதுமா சிறந்துங்கிறது என்னுடைய ஐயம்மா. ஐயா ரொம்ப சிறப்பான கேள்விங்க. என்ன அப்படின்னா பயிற்சியை கத்துக்கிறது மட்டுமல்லாம முறையாக செய்வது நம்ம பயிற்சி, அதாவது ஆழ்ந்து உள்ளார கவனிச்சு செய்வது அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது பயிற்சி கூட நம்ம காயக்கல்ப பயிற்சி கூட 5 அளவு முறைன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. நியமம்னு சொல்றதுங்க ஐயா, விதிமுறைகள் அப்படிங்கறது இதுதாங்க ஐயா நம்மளோட இதுல. இந்த பயிற்சி முறைகளோடைய நாம கண்டிப்பாக அந்த 5 அளவு முறையும் சிறப்பாக கடைபிடித்தால் மட்டுமே வந்து அவர் சொல்ற எல்லா இதையும் அடைய முடியுங்கிறது உண்மைங்க. அதை நீங்க நல்ல இன்னும் ரிசர்ச் லெவல்ல இருக்கிற ஆசை கேட்டு கேக்கு. நான் வந்து 2வது அகத்தாய் மட்டும் வரையில தான் போயிருக்கிறேன். சரி சரிங்க சரிங்க. இது வந்து 5 அளவு முறை அப்படிங்கறத பத்தி நீங்க ஆசிரியர்களை தனிப்பட்ட முறையில எடுத்தாங்கன்னா கேளுங்க, அது எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு கேளுங்க. இந்த பயிற்சியுடைய நீங்க எல்லாம் செய்யற பயிற்சி கூட 5 அளவு முறைங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அதையும் சேர்ந்து செய்தா மட்டுமே நம்ம நீண்ட நாள் அப்படிங்கிறது நம்ம அதாவது 120 வருடத்தையாவது பூர்த்தி அடையணும் அப்படின்னா 5 அளவு ஆகுது.
ஐந்தியல் அறிவுமுறைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அளவு முறை, அதாவது உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் அப்படிங்கிற ஐந்தை சொல்லுவாங்க. அந்த ஐந்து அளவு முறை பண்ணணும் அப்படிங்கறது நீங்க ஆசிரியர்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்க மன்ற ஆசிரியர்களை கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அது புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அதை நீங்க கடைபிடிச்சாவே நாம நீண்ட நாட்கள் வாழும். சரிங்கம்மா. அந்த இரவில் வந்து ஒரு வாரத்துல ஒரு நாளாவது சாப்பிடாம இருக்குங்கிறீங்க. அப்ப இரவில் வெறுவயிற்றோடு படிக்க கூடாதுன்னு மூதாதையெல்லாம் சொல்றாங்க. அப்ப எது மாதிரி உணவு? உணவு திட்டத்துல ஒரு நாள் இரவு வந்து உணவு தவிர்க்கிறது தவறு இல்லைங்க ஐயா. அதாவது எம்டியா இருக்கிறதுனால தவறு கிடையாது. காலை நேரத்தை தான் தவிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜியோட இந்த உணவு திட்டம் அப்படிங்கறதுல. ஞான கலைஞர்களையும் அவர் இரவு ஒரு நேரம், அதாவது வாரத்துல ஒரு நேரம் வந்து பழங்கள், ஏதாவது பழங்களை சாப்பிடுறது அல்லது பால் மட்டும் எடுத்துக்கொள்றது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பசி அப்படிங்கிற உணர்வை கட்டுப்படுத்த முடியாதவங்களுக்கு பாலோ இல்ல பழங்களோ. நம்ம சுவாமிஜியோட முறைகள் மூலமாகவே நான் எவ்வளவோ விஷயத்த வேற எந்தெந்த வகையிலயும் நான் உடல்ல எல்லாம் குறைச்சு பார்த்தேங்க ஐயா, குறைக்க முடியல. நம்ம பயிற்சிகள்லயும் வந்து ஆழ்ந்து செய்துமே வந்து ஓரளவு தான். அந்த ஐந்தில் அளவு முறை கடைபிடிக்கிறப்பவும் சுவாமிஜியோட உணவு திட்டம் முறைகளை கடைபிடிச்ச பிறகு நல்ல உடல் சரிங்கம்மா. சரிங்க, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக அன்பர்கள் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உமாமா அன்மியூட் கொடுத்துக்கோங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. என்னுடைய கேள்வி என்னென்னமா, எனக்கு தைராய்டு இருக்கு, இது என்ன பயிற்சி பண்ணினா அதை சரி பண்ண முடியுமா? நம்ம அழியார்லயும் நம்ம மன்றங்கள்லயும் தைராய்டுக்குன்னு சிறப்பான பயிற்சி கொடுத்துருக்காங்க. பேராசிரியர்கள் கேளுங்க, நேராக பயிற்சி கழுத்துகளை அசைப்பது மூலமாக அந்த பயிற்சி எடுப்போம். அங்க மன்ற ஆசிரியர்களை நேரடியா அதை கத்துக்கலாம். நான் கண்டிப்பா மன்ற ஆசிரியர்கள் கிட்டதான் கேட்கணுங்களாமா? நிறைய பேருக்கு இது பல நாளைச்சு. சரி சரி, நம்ம பயிற்சிகளை செய்வதோடைய கூடவே அந்த பயிற்சி சேர்த்து. சரிங்கம்மா. அந்த எனக்கு அதுதான் அந்த டவுட் இருந்தது. அதே போல நீர்க்கட்டி, யூட்ரஸ்ல நீர்க்கட்டி இருக்கு, அதுவும் வந்துட்டு சரியாகுமா அப்படிங்கறதான் கேள்வி. வந்து நம்மளோட மகராசன பயிற்சி சிறப்பாக கைகொள்ளா. நீங்க நீர்க்கட்டிக்கான பயிற்சி அப்படிங்கிறது மகராசனம் வந்து சரியாக செய்ய சோழ தூக்கம நல்ல வைத்த மட்டும் சோழ பண்ற மாதிரி முறையாக செய்யற ஆசிரியர்களை பேராசிரியர்களை நீங்க கேட்டு. அதாம்மா, இந்த பாண்டமிக் டைம்ல, இந்த கொரோனா டைம்ல எங்கேயும் வெளியில போய் பண்றதுக்கான முடியல, அதுக்காக தான் நான் சரி. இப்போ நீங்க வந்து நம்ம மன்றங்கள் ஓபன் ஆன உடனே ஆசிரியர் நேரடியாக அல்லது நீங்க செய்யற சரியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கரெக்டா செக் பண்ணிட்டு அடி வயத்துல வச்சு பண்றோம் இல்லையா, இடத்துலயும் வந்து அங்க ஒரு அழுத்தம் அதன் மூலமாகவும் இத தொடர்ந்து பண்ணது சிறந்ததா. சரி சரிங்கம்மா. அந்த புத்தகத்துல இருக்கு இல்லீங்களா, அதுதானே? ஆமா. சரி சரி, நன்றி. புத்தகத்துல இருக்கிறதும் படங்களும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு நேரடியா ஒரு ஆசிரியரோட சிறப்பு. சரிங்கம்மா, உங்களுக்கு நிறைய இருக்கும். இது இதை செஞ்சா இது பலன் கொடுக்கும் சொல்லுங்கம்மா. ஆசிரியர் உணவு முறைகள்லையும் நீங்க மாத்த வேண்டும். நீர்க்கட்டி அப்படிங்கறதுல வந்து
உணவு என்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம்மா? நார்ச்சத்துள்ள உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. சரிங்கம்மா. கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்து எண்ணெய் இதெல்லாம் தவிர்க்கிறது, அதாவது மாவு பொருட்களை தவிர்த்தாவே வந்து உடல் குறைஞ்சி. அதே மாதிரி துவர்ப்பு சார்ந்த உணவு, துவர்ப்பு, ஆமா துவர்ப்பு சார்ந்த உணவுகள்னா நம்ம சாப்பிட்றப்போ கர்ப்பப்பை அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப, அதையும் பயிற்சியும் நீங்க செஞ்சு சரியா இருக்கும். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? இல்லைங்கம்மா. இருக்காது அப்படின்னாவே கண்டிப்பா கட்டி இருக்கும். மகராசன பயிற்சி பார்த்து துவர்ப்பு சுவை உணவு நீங்க என்னங்க துவர்ப்பு சுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். வாரத்துல ரெண்டு முறையாவது நீங்க துவர்ப்பு சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கீரைக்கு சரிங்கம்மா. 48 நாட்களே தொடர்ந்து செய்ய செய்ய. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஓகே. வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன். உமாமா, நீங்க வந்து மன்றத்துல வந்து மான் பயிற்சின்னு சிறப்பு பயிற்சி கத்து கொடுப்பாங்க. நீங்க மன்றத்துல ஆசிரியர் அணுகி நீங்க கத்துக்கலாங்கம்மா, நேரடியா கத்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அன்பில் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முத்துசெல்வம் ஐயா அன்மியூட் கொடுங்க. முத்துசெல்வம் ஐயா மைக்கை ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. அடுத்ததாக ரெட்மி நோட் அன்மியூட் கொடுத்துக்கோங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு கேள்விமா. ஆமா, நம்ம ஜீவகாந்த வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த தீப பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நிமிடம் வந்து கண்ணை திறந்து பார்க்கறது, இரண்டு நிமிடம் கண்ணை வந்து மூடி கொண்டு பார்க்கணும், இது பண்ணணும்னு. அப்ப நம்ம அந்த தீபத்தை பார்க்கும் பொழுது நம்ம வந்து 3 அடி அல்லது 5 அடி தள்ளி உட்காரணுங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன மனதுக்குள்ள நினைக்கணும்? தீபகாந்தம்னா பிரபஞ்சத்தை நினைச்சுக்கணுங்களா? எது மாதிரி நம்ம அந்த ஒரு நிமிடம் பார்க்கும்போது என்ன நம்ம வந்து நினைக்கணும்? கண்ணை மூடிட்டு இருக்கும் போது நம்ம என்ன வந்து நினைக்கணும்? மனதுக்குள்ள என்ன நினைக்கணும்மா? வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க. தீபம் அப்படிங்கறது அதுல வந்து ஒருநிலைப்பட்ட ஐயா. சரி. சொல்லுங்க சொல்லுங்க. தீபத்தை மட்டும் ஆழ்ந்து பாக்குறது ரொம்ப சிறப்புங்க ஐயா. சரி. முடிந்தால் அதாவது ஏதாவது நினைவு வருது அப்படிங்கறதுக்கு ஏதாவது வேறு கவனத்தை செலுத்தினா நினைவு வராம இருக்கலாம் இல்லையா? அதற்காக என்ன பண்ணலாம்னா தீபத்தை பார்க்கும் போது நம்ம தீய தீபமாவது போல் பாவனை பண்ணுவது. நம்மகிட்ட இருக்கிற தீய வினைப்பதிவுகள் எல்லாம் தீய வினைப்பதிவுகள் அப்படிங்கறத மனதுல ஆழ்ந்து. சரி. வேற ஏதாவது ஃபீல் பண்ண வேண்டாம், அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. தீய வினைப்பதிவுகள் எல்லாம் போய் பஸ்பமாவது, அது அக்னியில போய் பஸ்பமாவது போல் பாவனை பண்றது. கண்களை மூடியவுடன் வந்து இந்த தூய தெய்வீக ஆற்றல் இருக்கு இல்லையா, அது உள்ளார அப்படி அலை அலையா உள்ளார போற மாதிரி பாவனை பண்ணுறது. சரி. உள்ள போற மாதிரி பிரபஞ்ச சக்தி, இந்த நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சுத்த வழி ஆற்றல் உள்ளார போற மாதிரி கவனிக்கிறது நல்லது. அப்படி கவனிக்கிறதுக்கு ஃபீல் வரலன்னா மூலாதாரத்துல இருந்து முதுகு தண்டுபட்டே அப்படி ஃபீல் பண்ணி ஸ்டே வர்றப்போ அந்த மூலாதாரத்தை ஃபீல் பண்ண ஒரு இடத்துல நம்ம குவி இது இல்லையா மனம், அந்த ஆற்றல் குவியும், அந்த இடத்துல ஆற்றல் குவியறக்கு வாய்ப்பாகும். நம்ம உடலுக்குள்ள அப்படியே இந்த தோல் செல்கள் எல்லாமே நினைக்கிறது, அதுதான் சிறப்பு, அதுதான் முறை. தீபத்தை பாக்குறோம், பார்த்துட்டு மூடணும்னு இந்த தெய்வீக சக்தி நம்ம தோல் செல்கள் வழியாக அந்த துளைகள் வழியாக உள்ள போறது பாவனை பண்ணணும். பண்ண தெரியல உள்ளார நினைச்சோம்னா அங்கேயும் ஆற்றல் குவியும். அது துரியம் வழியா ஜீவகாந்த சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள வர மாதிரி நினைக்கலாங்களா? நம்ம உடம்புக்குள்ள வர மாதிரி உள்ளார போற மாதிரி பாவனை பண்ணுங்க. அது போய் எங்க
குக்கிற மாதிரினா நம்மளோட மூலாதாரத்துல குக்கிறப்பா. ஓ கீழே கால் வரையில நம்ம போற மாதிரி நினைக்க கூடாது. அப்படி பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பாவனை பண்ணா உடல் முழுவதும் நினைக்கணும். நினைச்சீங்கன்னா போதும். நினைக்கிறதுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உடல் முழுவதும் பாவனை பண்ணி நினைக்கணும். இல்ல அப்படி முடியுதுங்க, அப்படி முடியுது. அது மாதிரி கண்ண மூடி அது மாதிரி நினைக்க முடியுது. சரி சரிங்கம்மா, சரிங்கம்மா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக முத்துசெல்வம் ஐயா அவர்கள், உங்க கேள்விகள் கேட்கலாம் ஐயா. உடல் பருமன் வந்து குறையறதுக்கு என்ன செய்யணும் சொல்லணும். என்னங்கம்மா? உடல் பருமன் குறையறதுக்கு நம்ம பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. இதுல வந்து தவிர்க்க வேண்டாம். அது கூட நம்ம உணவு முறைகள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கலாம். அதாவது மாவு சத்து உள்ள உணவுகளை குறைச்சிட்டு சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டாவே உடல் குறைஞ்சிடும். சத்தான உணவுகளையும் அளவா எடுத்து அதற்கு தகுந்த உடல் உழைப்பு. அதாவது நமக்கு எப்படி சாப்பிடுறது அப்படின்னு தெரியும் தவிர அதான் பிரச்சனை. மாவு உள்ள உணவுகளா நம்ம எடுத்து கீரைகள் காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு அதிக விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படி இல்லை. சத்தான உணவுப் பொருள்கள் அவ்வளவு நிறைய கிடைக்கும். நீங்க சாப்பிட்டீங்கனாவே போதுமானது. அதாவது வயிறு ஃபுல்லாயிடும், அப்ப வந்து பசி உணர்வு குறைஞ்சிரும். சத்தானது சேர்ந்துட்டா அந்த மாவு சத்து சேர சேதான் நம்ம உடல் ரத்தம் குறையாருக்கு. ரத்தம் குறைஞ்சாலும் உடல் பருமனாக இருக்கு. ரத்தம் கூட கூடவே உடல் குறையாரு. அதற்கு பித்திக்கும் நம்ம தவங்களும் செய்தா சிறப்பாரு. உடல் குறையணும் அப்படின்னா நல்ல உடல் அசைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். உடல் அசைவு குறைக்க கூடாது. உடற்பயிற்சி செய்யலாம். இன்னும் வேலை நிறைய எப்படி எல்லாம் நம்மளால வேலைகளை அதிகமாக செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க. அதற்கு தகுந்த உணவுகளை சத்தான உணவுகளை எடுத்தாவே நல்ல உடல் குறையும். அடுத்ததாக திவ்யா அம்மா அவர்கள், அன்மியூட் கொடுத்துக்கோங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் திவ்யா பேசுறேங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. என் வயசு 42ங்க. எனக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு கொஞ்சம் தீர்வு சொல்றீங்களாங்கம்மா? அம்மா நீங்களும் வந்து கண்டிப்பா நார் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டா குறையுங்க. அது சரியா இருக்கும். உங்களுக்கு வந்து இது அதிகமா பிரச்சனை அப்படின்னு இருந்தா கடுக்காய் வந்து நைட் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்க மேடம். எவ்வளவு அளவு எவ்வளவு எடுக்கிறதுங்க? கால் ஸ்பூன் வெறும் வெறும் 48 நாட்கள் மட்டும் எடுத்துக்கோங்கம்மா. கடுக்காயும் அதிகமா நம்ம உணவுல எடுத்துக்க கூடாது. 48 நாட்கள். அதாவது இஞ்சி சுக்கும் வந்து அதிகமா எடுத்துக்கலாம், ஒண்ணும் கிடையாது. கடுக்காய் அப்படிங்கிறது 3 வேளையும் நம்ம சாப்பிட்றதே வந்து ரொம்ப நல்லது. இஞ்சி காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, இரவு வந்து கடுக்காய் சொல்லுவாங்க. இதுல கடுக்காய் வந்து 48 நாட்கள் சாப்பிட்றது குறைஞ்சது 48 இல்லிருந்து 3 மாசம் வரை சாப்பிடலாங்க. அதற்கு மேல சாப்பிடக்கூடாது. ரொம்ப அந்த கடுக்காய் மேல் தோலை வந்து பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி கிடைச்சதுன்னா அதை வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா நீங்க வாங்கி மேல் தோலை சுரண்டி அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு இரவு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. 7 மணி அந்த மாதிரி 7-7:30 சாப்பிட்ற இதை எடுத்துக்கோங்க. நைட்டு சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா எளிமையா இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. இப்போ வந்து காலையில கீரைகள் இது மாதிரி எல்லாம் நீங்க அடிக்கடி எடுத்துக்கோ. கீரை அது மாதிரி பீட்ரூட் அதிகமா சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் குறையும். பீட்ரூட்டை சாப்பிடுறது இதெல்லாம் குறையும். உணவு முறைகள்ல நீங்க மாத்திரை. சரிங்க மேடம், தேங்க்ஸ்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா நிறைவு பண்ணிக்கலாமாங்கம்மா? ஆ நிறைவு பண்ண. வாழ்க வளமுடன். இத்துணை நேரமாக இந்நிகழ்விலே கலந்து சிந்தனை உரை வழங்கி அன்பர்களின் கேள்விகளுக்கும் சிறப்பாக விளக்கம் கொடுத்து சிறப்பித்த பேராசிரியர் மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும்
குருவினுடைய நினைவில் நின்று தெரிவித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் மலர என்றும் இணைந்திருங்கள் ஆழியார் ஜூம் இணைப்பில். ஆழியார் ஜூம் இணைப்பு எண் 8191118191111, பாஸ்வேர்ட் ALIYAR என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 5:15 நிகழ்விலே இணைவோம். நன்றி. வாழ்க வளமுடன். இறுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். காயத்ரிமா நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா? ஆ ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன் என்று கொடுத்துட்டுங்களா? ஆ கொடுத்துடலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.